விக்கிரவாண்டி தேர்தல் ஒதுங்கிய அதிமுக, அண்ணாமலை போட்ட கணக்கு அச்சத்தில் ஆளும் திமுக. விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் எனவும் வேட்பாளராக சி அன்புமணி களம் இறங்குவார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 13 ஆண்டுகளில் 5வது முறையாக நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் இதுவாகும். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் June 4ஆம் தேதி வெளியாகின. பாஜக கூட்டணி வெற்றி பெற்று 3வது முறையாக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றார். தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையில் பாஜக அதிக வாக்குகளை பெற்று 3வது பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி மரணமடைந்த நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. அங்கு திமுகவின் சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடுகிறார். அதிமுக இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக ஒதுங்கிவிட்டது. அதிமுக எடப்பாடி தலைமையில் 10 தேர்தல்களை எதிர்கொண்டு தோல்விகளை தழுவியுள்ளதால் 11வது தோல்வியை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதால் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடவில்லை என ஒதுங்கிக் கொண்டது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாமக களம் காண்கிறது. அக்கட்சியின் சார்பில் மாநில துணைத் தலைவர் சி அன்புமணி போட்டியிடுவதாக பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். மேலும் நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா போட்டியிடுவார் என அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக விலகியுள்ளதால் இருமுனை போட்டியாக உருவெடுத்துள்ளது. அதிமுகவுக்கு மாற்று சக்தியாக பாஜக கூட்டணிதான் என்பதை இந்த தேர்தல் நிரூபித்துள்ளது. மேலும் இந்த தேர்தலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு பகுதி விடாமல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வன்னியர் சங்கங்களை ஒருங்கிணைக்கும் வேலைகளில் பாமக இறங்கியுள்ளது. அதிமுக ஓட்டுகள் கணிசமாக இந்த தொகுதியில் உள்ளதால் அதை அறுவடை செய்பவர்களே இங்கு வெற்றி பெற முடியும். மேலும் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சி ஓட்டுகள் சீமான் பக்கம் செல்லும். பொன்முடிக்கு எதிரான செஞ்சி மஸ்தான் ஆதரவாளர்களும் சீமானுக்கு வேலை செய்வார்கள் என தகவல் கசிந்துள்ளதால் திமுகவிற்கு இல்லை என கல வட்டாரங்கள் கூறுகின்றது. கடந்த 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 63,757 வாக்குகளையும் அதிமுக 56,845 வாக்குகளையும் பெற்றிருந்தது. அப்போது தேர்தலில் தனித்து களம் கொண்ட பாட்டாளி மக்கள் கட்சி 41,428 வாக்குகளை பெற்றிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுக நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக ஓட்டுகளை கணிசமாக பாஜக பறித்துள்ளது. இந்த முறை அதிமுக களத்தில் இல்லாததால் அந்த வாக்குகளை அண்ணாமலை பிரச்சாரம் மூலம் பாமக அறுவடை செய்ய வாய்ப்புள்ளது. இது சற்றும் எதிர்பார்க்காத திமுக வியூகங்களை மாற்றி வருகிறது. மேலும் செஞ்சி மஸ்தானை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் இறங்கியுள்ளது. பாஜக பாமகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. அதிமுக களத்தில் இல்லாத நிலையில் இந்த வாக்கு சதவீதங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குத்தான் போகும் என்பது தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகத்தான் திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக பாஜக திரைமறைவு கூட்டணி என விமர்சனம் செய்ய ஆரம்பித்துள்ளார்கள். எது எப்படியோ அண்ணாமலை கையில்தான் இந்த தேர்தல் முடிவு என திமுக வட்டாரங்கள் கதி கலங்கி உள்ளதாம். இது போன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.